ஏழத்தாயின் மகன் மாதவன் டெல்டா சைவ தளத்தில் உட்காந்துருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்து என்னை ஒரு இவ்வளவுக்கு தாடி வச்சிருப்பேன், இந்த துண்டை கட்டியிருக்கிறதுனால என்னை வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் இல்லை ஆர்த்தடாக்ஸ் டேஷ் முஸ்லீம் டேஷ்னா என்னான்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டேஷ் சரிங்களா அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. சில விஷயம் வந்து என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மதத்தை பின்பற்றலான்னு போனேன். அந்த மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம். பௌத்தத்தின் மீது ஒரு தீரா மரியாதை எனக்கு இருந்துச்சு. சரின்ட்டு நான் அதை பின்பற்றலாம், அந்த மதத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நான் போய் நான் பேசினேன். போனப்போ வந்து அந்த பௌத்த அறிஞர் சொல்கிறாரு, பௌத்தம்ங்கிறது மாறக்கூடியது கிடையாது, பௌத்தம்ங்கிறது உணரக்கூடியது, அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. சடங்கு சம்பிரதாயம் இது ரெண்டும் இருந்துன்னா அது வந்து பௌத்தம் கிடையாது, ஆதி பௌத்தத்தில் தேவை கிடையாது அப்படின்னாரு. என்னைக்கு நீ பௌத்தனா நீ வந்து நீ நினைக்கிறியோ அன்னைக்கு நீ பௌத்தனா ஆயிட்ட, உனக்கு யாருமே இது கிடையாது, புத்தரோட கொள்கையை ஏற்றிட்டு போயிட்டே இரு, புத்தம்ங்கிறது மதம் நினைச்சுனா நீ பைத்தியம் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு ஒரு இது தேவைப்பட்டுச்சு, எனக்கு ஒரு லேபிள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு லேபிள் இருக்குன்னா அந்த லேபிள் ரொம்ப அவமானகரமான லேபிளாக இருந்துச்சு எனக்கு. அதனால் என்ன பண்ண, அந்த லேபிளை மாற்றிக்கலான்ட்டு வேறு லேபிளுக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு லேபிளாக நான் தேர்ந்தெடுத்தது வந்து இஸ்லாம். உண்மையிலே கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை எனக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறது 5-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இஸ்லாத்தை நான் வந்து ஏற்கிறதுக்காக நான் போனேன். அப்போ ஒரு பள்ளிவாசலில் ஒரு அறிவார்ந்த மௌலவி இருந்தார். ஐயா இது மாதிரி எனக்கு இறை நம்பிக்கைலாம் எனக்கு ஒன்றும் வரல, அப்படி இருக்கிற பட்சத்தில் நபிகள் நாயகத்துடைய கருத்துக்கள் முக்கியமாக அனாதை குழந்தைகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு உங்கள் குழந்தைகள் கொஞ்சாதீர்கள் அப்படின்னு ஒரு கருத்து, உன்னுடைய உறவினரை அப்புறம் பார்த்துக்கொள், பக்கத்து வீட்டுக்காரன முதல்ல கவனி, உழைப்பன் வேர்வை காய்வதற்கு முன்னே அவனுக்கான ஊதியத்தை முதலில் கொடுத்து விடு, இது போன்ற கருத்துக்கள் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே வந்து நபிகள் நாயகம் பேசினாரு. ஒரு உலக பொதுவுடைமைக்கான தத்துவத்தை அவர் சொல்ற மாதிரி இருக்காரு. எனக்கு தெரிந்து 2வது புத்தர்ங்கிறதால முதல்ல புத்தரை தேர்ந்தெடுத்தேன், அதன் பிறகு இரண்டாவது புத்தரான நபிகள் நாயகத்தை தேர்ந்தெடுக்கலான்ட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு, தம்பி நமாஸ்ல ஒன்று சொல்லி கொடுக்குறேன், அதுல ஒன்று மாற்று கிடையாது கிடையாது, நீ மதம் மாறுறங்கிறீங்க அதுலயும் மாற்று வருது கருத்து கிடையாது, ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லைங்க இல்லையே, அல்லாஹ் நீ கடவுளை ஏத்துக்கலையாங்கிறப்ப, இல்லைங்க நான் நபிகள் நாயகத்தை ஏத்துக்கிறேங்கிறப்ப ஒரு மாதிரியா பாக்க ஆரம்பிச்சாருன்னு. நபிகள் நாயகத்தை ஏற்கிறவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது தம்பி, அதுக்கு ஏன் நீங்க இங்க வரணும்னு கேட்டாரு. சரியான கேள்வி. நிறைய புத்தகங்கள், ஒரு 6 புத்தகம் கொடுத்தாரு எனக்கு. அந்த 6 புத்தகம் விலை உயர்ந்தது. இஸ்லாத்தை ஏற்கிறவங்க யாராச்சும் வேணும்னா என்கிட்ட அந்த புத்தகம் இருக்கு, வாங்கிக்கங்க. நல்லவேளை அன்னைக்கு அவர் இந்த மௌலவி என்னை காப்பாற்றி விட்டாரு. ஏன்னா அன்னைக்கு இந்த மௌலவி இருந்ததுன்னா இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு நான் வெளில வந்திருப்பேங்கிறதா உண்மை. சரி அதை பத்தி பேச வேணாம். இஸ்லாத்தை பௌத்தத்துக்கு நான் தேடி போனேன், இஸ்லாத்தையும் நான் தேடி போனேன், ஆனால் என்ன தேடி வந்துச்சு அது என்ன தெரியுமா, கிறிஸ்துவம் தேடி தேடி வந்துச்சுங்கிறத விட ஒருத்தரை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லணும். சொல்லலாமா வேண்டாமா, பிரச்சனை ஆகுமான்னு பாக்குறேன். அண்ணா அறிவாலயம் அங்கதான் அவர் முத பார்த்தேன். பேரு டேஷ், சொல்ல வேண்டாம். அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர். கிறிஸ்துவருக்கு முன்னாடி ஒரு சாதி அமைப்பிலிருந்து உள்ள போனார். கிறிஸ்துவத்துக்கு போன பிறகும் அந்த சாதி அவர் விடவே கிடையாது. அவர் வந்து என்னோட நான் வந்து அந்த திரைப்படத்துறையில் இருக்கேன்னு தெரிஞ்சு போய் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு தட்டன கதை சொன்னப்ப நான் அவட்டி கதை சொன்னேன். கதையை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதா என்னன்னு தெரியல, என்ன அவருக்கு பிடிச்சி போச்சு ஏன்னு தெரியல. இவ்வளவுக்கு பெரிய காமெடி என்ன, அவர் சொல்ற அந்த ஜாதி நான் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி சேர்ந்தவங்க தான் அந்த கிறிஸ்துவத்தில் அதிகமாக இருப்பாங்க. அது என்ன ஜாதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது மேட்ரு கிடையாது. அவர் என்னமா எனக்கு கண்டிஷன் போட்டாரு, சொல்லலாமா வேண்டாமா, புரிஞ்சுக்கிறீங்களா? நான் ஒரு மதத்தை உருவாக்கலான்னு பாக்குறேன், உங்க கருத்து என்ன? இசையில் கர்நாடக இசைன்னு ஒன்று இருக்குது, ஹிப்ஹாப்னு இருக்குது ஒன்று இருக்குது, அது மாதிரி நிறைய பெல்லி அது இது நிறைய இசைகள் இருக்குல்ல, அதை கண்டுபிடித்த பிறகு வேற ஒரு இசையாக கண்டுபிடிக்கல யாருமே. மதத்தில் பௌத்தம் இருக்குது, கிறிஸ்துவம் இருக்குது, இஸ்லாத் இருக்குது, இந்து மதம் இருக்குது, சைவ மதம் இருக்குது. இந்து மதத்தினா சரி ஓகே திட்டுவீங்க, சைவ மதம் இருக்குது, அப்புறம் வைணவ மதம் இருக்குது, எவ்வளோ மதம் இருக்குது. ஏதன் பிறகு மதம் தோன்றலை, ஏதன் பிறகு கண்டுபிடிக்கப்படலை? அதுமாரி டான்ஸில் பரதநாட்டியம் இருக்குது, அந்த அப்புறம் வந்து பேலே இருக்குது, குச்சிப்புடி இருக்குது, ஏன் அதன் பிறகு டான்ஸ் கண்டுபிடிக்கப்படலை? அதேமாரி நான் ஒரு மதத்தை கண்டுபிடிக்கிறேன்றேன். நான் நபிகள் நாயகம் கிடையாது, நான் இயேசு கிறிஸ்து கிடையாது, நான் பௌத்தர் கிடையாது, புத்தன் கிடையாது. ஆனால்
ஒரு ஆக சிறந்த மதத்தை கண்டுபிடிக்க போறேன், கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு மனசுக்குள்ளேயே இருக்க ஒரு கிரியேஷன் இருக்கு. அந்த மதத்தை சீக்கிரமா அதனுடைய கட்டுக்கோப்புகள், அதுக்கு சுப்ரீம் பவர் ஒன்று வேணும்ல, அந்த சுப்ரீம் பவரை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டுபிடிப்பேன் ஒரு பொருள், ஒரு நாள் அதை கண்டுபிடித்தே தீருவேன், உங்களிடம் அதை காட்டப் போகிறேன், நம்புங்கள், பிலீவ் மீ. வேற ஒன்றும் இல்லை, நான் ஏழைத்தாயின் மகன் மாதவன் டெல்டா.